சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஏப்ரல் மாத ராசி பலன்கள். பொதுவாக இந்த ஏப்ரல் மாதம் மேஷராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா, உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு இரண்டாம் இடமும் மூன்றாம் இடத்திலும் இருக்கிறார். அப்போ ரிஷபம் மற்றும் மிதுனம் ஆகிய இரண்டு ராசிகளில் உங்களுடைய ராசிநாதன் செயல்படுகிறார். அதேபோல பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய, ஐந்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசியில வந்து அமர இருக்கின்றார். ஏப்ரல் 14ஆம் தேதியில் இருந்து அஞ்சுக்குடியவன் பலம் பெற்று உச்சம் பெறுகின்ற ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகின்றது. மேஷராசி நேயர்களே, ஐந்தாம் அதிபதி உச்சம் பெறுகின்ற மாதமாக விளங்குவதனால் நிச்சயமாக இந்த ஏப்ரல் மாதம் மேஷராசிக்கு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கிரக அமைப்புகளை அடிப்படையாக கொண்டு பார்க்கின்ற பொழுது தொழில் அமைப்புகள், அதாவது தொழில்துறையை பொறுத்தவரையில், வர்த்தகத்தை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் சிறப்பானதாக இருக்கும். தொழில ஒரு உச்சநிலையை அடையக்கூடிய வாய்ப்புகள் மேஷராசிக்கு ஏற்படும். தொழில்துறையில் இருந்து வரக்கூடிய தடைகள் விலகுவதாக இருக்கும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மேஷராசி என்பர்களே, உங்கள் தொழிலில் இருந்து வரக்கூடிய தடைகள், நீண்ட நாட்களாக இருந்து வரக்கூடிய தடைகள் அல்லது கடன் பிரச்சனைகள், இந்த கடன் பிரச்சனைகள் இந்த மாசத்துல ஒரு பெரிய கடன் தொகையோ அல்லது எவரேனும் ஒரு முக்கியமான ஒரு நபர் வந்து உங்களுக்கு ரொம்ப தொந்தரவாக இடர்பாடுகளாக இருப்பார்களே, ஆனால் அந்த கஷ்டம் விலகக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதே போல உங்க தொழிலை, செய் தொழிலில் நீங்கள் மேலோங்கி வருவதற்கும் வளர்ச்சி அடைவதற்கும் ஒரு உச்சநிலையை, உங்களுடைய டார்கெட்டை நீங்க அச்சீவ் பண்றதுக்கும் நிச்சயமாக இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு உதவி செய்கிறது. மேஷராசி அன்பர்களே, அதே போல கம்பெனி செக்டர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், பிசினஸ் செக்டர் எல்லாம் எப்படி இருக்கும், சின்ன கம்பெனியா இருந்தாலும் சரிதான், ஃபேக்டரியாக இருந்தாலும் சரிதான், ஷோரூம்ஸாக இருந்தாலும் சரிதான், கோல்டு பிசினஸ் அந்த மாதிரி பண்ணக்கூடியவர்கள் செய்யக்கூடியவர்கள், அதே போல எந்த விதமான கம்பெனியாக இருந்தாலும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க, கார்கோ பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள், ரோட் கார்கோ, ஷிப் கார்கோ, ஏர் கார்கோ பண்ணக்கூடியவங்க, அப்ராட்ல பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, அப்ராட்ல ஜாப் பண்ணக்கூடியவங்க, இவர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும், ஏன்னா குறிப்பாக சூரியன் உச்சம் அடைகின்ற பொழுது அவருடைய வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள தொடர்புகள் அதிகரிக்கும். அப்படி பார்க்கின்ற பொழுது வெளிநாட்டில் ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய தொழில்கள் நல்ல உச்ச நிலையை அடையும். அதே போலதாங்க இந்த கார்கோ பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, அவங்களுக்கு தொழிலில் இருந்து வரக்கூடிய தடைகள் விலகக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. ஸோ பிசினஸை பொறுத்தவரை பிசினஸ் எப்படி இருக்கும் கேட்டீங்கன்னாக்கா, ஏற்ற இறக்கங்களின்றி நிலையான வருமானமும் நிலையான லாபத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. மேஷராசி அன்பர்களே, உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருந்து வரக்கூடிய ஒரு பிரச்சனை கடன் பிரச்சனை, ஓகேவா, அந்த கடன் பிரச்சனையை அடைப்பதற்கு ஒரு நல்ல அற்புதமான தருணம் அதுதான், இது உரிய காலம் என்று கூட இந்த ஏப்ரல் மாதத்தை நாம் சொல்லலாம். ஸோ கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதற்கான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. சரி, வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும், வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் மேஷராசி நண்பர்களே, நீண்ட நாட்களாக வேலைக்காக காத்திருக்கக்கூடியவர்கள், அதாவது தனியார் வேலையாக இருக்கலாம், வெளிநாட்டு வேலையாக இருக்கலாம், உள்நாட்டு வேலையாக இருக்கலாம், அரசாங்க வேலையாக இருக்கலாம், ஸோ இந்த கவர்மெண்ட் ஜாபுக்காக ட்ரை பண்ணுறதா இருக்கலாம், பணங்கிட்டு இருக்கலாம், எக்ஸாம் எழுதுறதா இருக்கலாம், மேபி எந்த வேலை வாய்ப்புகளாக இருந்தாலும் சரி, அது தனியார் வேலையோ, அரசாங்க வேலையோ, வெளிநாட்டு வேலையோ, ஸோ வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரை ஏற்கனவே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா, அவங்களுக்கான இடமாற்றங்களுக்கான காலம் இந்த மாதம் அமைகிறது. அதே போல உங்களுடைய ஹையர் ஆஃபீஸர்ஸ், ஓகே, உங்களுடைய ஹையர் ரேங்க்ல இருக்கிறவங்க உங்களை ரெகனைஸ் பண்ணக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள மாதங்களில் உங்களுடைய ஹையர் ஆஃபீஸர்ஸ் வந்து ரெகனைஸ் பண்ணாமல் இருக்கலாம், நீங்கள் வேலை செய்கிற இடங்கள் அது உங்களுக்கு சில தொந்தரவுகளை கூட, ஒரு மனசு கஷ்டத்தை கூட ஏற்படுத்தியிருக்கலாம். நாம் இந்த கம்பெனியை விட்டு வெளியில போயிடலாமா, வெளியேறலாமா அப்படின்னு சிந்தனைகள் கூட உங்க மனசுல இருக்கலாம். ஆனாலும் இந்த மாதம் அந்த சிந்தனையை மாற்றக்கூடிய விதமாக உங்களுடைய ஹையர் ஆஃபீஸருடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதனால ஒரு உத்வேகம், ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கும் வேலைக்கு செல்லக்கூடிய மேஷராசி அன்பர்களே. அதே போல வருமானம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, பண தடைகள் நிச்சயமாக, ஃபண்டு டிமாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல இந்த மாதம் ஃபண்டு டிமாண்ட் குறையக்கூடியதாக இருக்கும். வருமானம் அதிகரிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு.
செலவுகள் எப்படி இருக்கும் பண வரவுகள் அதிகமாக இருக்கின்ற போது நிச்சயமாக செலவுகளும் அதிகரிக்கும் சோ வரவுக்கு ஏற்ற செலவுகள் இருக்கும் வீண் விரயங்கள் இருக்காது வீண் செலவுகள் அதாவது ஆஸ்பத்திரி சம்பந்தமான செலவுகளோ இல்ல பயணம் சம்பந்தமான ஆரோக்கியம் சம்பந்தமான செலவுகள் அதெல்லாம் இந்த மாசத்துல இருக்காது நிச்சயமா சேமிப்பு மிகுந்த மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் மேஷராசி அன்பர்களே அதே போல ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் ஏன்னா இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் மூன்றாம் இடத்திற்கு செல்கிறார் அப்போ உங்க ராசிநாதன் இரண்டு மற்றும் மூன்றாம் இடத்துல ராகுவை கிராஸ் பண்ணி வெளியே போகின்ற பொழுது வண்டி வாகனங்கள் போகின்ற போது அந்த பயணங்க விவரங்கள்ல வண்டி வாகனத்துல வந்து நிச்சயமாக மேஷராசி நண்பர்கள் அதிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் சோ அதே போல ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் குறிப்பா சொல்லணும்னா ரத்தம் சம்பந்தப்பட்டது டைஜஷன் சம்பந்தப்பட்டது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இது போன்ற விஷயங்களை நிச்சயமா மேஷராசி நண்பர்கள் அதிக கவனம் அக்கறை செலுத்த வேண்டும் ஃபேமிலி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஃபேமிலியை பொறுத்தவரை ஃபேமிலியால குடும்பத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் ரிலேஷன்ஷிப்பில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அதே பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு மேஷராசி அன்பர்களே அதே போல அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்கள் நீண்ட காலமாக நெடுங்காலமாக உழைத்து இந்த மாதம் நமக்கு ஏதேனும் நன்மை நடைபெறுமா அப்படின்னு காத்திருக்கக்கூடிய அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக இந்த ஏப்ரல் மாதம் ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான செய்தியை அல்லது தொலைதூரத்திலிருந்து ஒரு நல்ல செய்தியை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க இருக்கின்றது அப்படி பார்க்கின்ற பொழுது அரசியலை பொறுத்தவரையில் உங்களுக்கான அற்புதமான ஒரு வாய்ப்பு இந்த மாதத்தில் காத்திருக்கிறது காற்றுள்ள போதே தூற்றிக்குள் என்ற வார்த்தைக்கு இணங்க இது உங்களுக்கான நேரம் நிச்சயமாக நீங்க இறங்கி விளையாடுங்க அது உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக உள்ளது அதே போல டெண்டர் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க அந்த தொழிலெடுத்து செய்யக்கூடியவர்கள் ப்ளூ மெட்டல்ஸ் பண்ணக்கூடியவங்க ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க பில்டர்ஸ் பண்ணக்கூடியவங்க சோ இந்த மாதிரியான அரசியல் சார்ந்த அரசாங்கம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க உங்க தொழில இருந்து வரக்கூடிய அரசாங்கம் சார்ந்த தொந்தரவுகள் அரசாங்கம் சார்ந்த பர்மிஷன் ப்ராப்ளம் பர்மிட் ப்ராப்ளம் லைசன்ஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி ப்ராப்ளங்கள்லாம் உங்களுக்கு இருக்குமே ஆனால் அதெல்லாம் உங்களை விட்டு விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சிறப்பான எதிர்காலம் அமைவதற்கு பிசினஸ் வந்து கொஞ்சம் ரீஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல நியூ ப்ராஜெக்ட் அதையும் கொஞ்சம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உள்ளது அதுக்கு அடுத்தபடியாக சினிமா துறை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சினிமா துறையை பொறுத்தவரை புதிய உத்வேகத்துடன் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இறங்கி வந்து ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்பை இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது மேஷராசி அன்பர்களே சினிமா துறையை பொறுத்தவரையில் சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைகிறது அதே போல அரசாங்கம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர் அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர் அரசாங்க அதிகாரிகள் இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கன்னா அரசாங்க அதிகாரிகளும் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் ஒர்க் பேர்டன் அதிகரிக்கும் அதே போல ஒர்க் டென்ஷன் அதிகமாக அதிகரிக்கும் ஒரு சிலவங்களுக்கு பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும் டிராவலிங் இருக்கும் அதே போல சமயத்தில் டிரான்ஸ்பர் இருப்பதற்கு கூடான வாய்ப்புகள் கூட அதிகமாக இருக்கும் அரசாங்க அதிகாரிகள் தங்களுடைய வேலையில அதிக கவனத்தை செலுத்த வேண்டும் மேஷராசி அன்பர்களே கடைசியாக பார்க்க போனோம்னாக்கா கணவன் மனைவி ஒற்றுமை இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் மேஷராசி அன்பர்களே பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் அதற்கான பிராயச்சித்தனா செவ்வாய் இரண்டாம் இடத்தை ராகு கூட சேர்ந்திருந்து மூன்றாம் இடத்திற்கு சென்றிருக்கா அப்படி பார்க்கின்ற பொழுது குடும்பம் ஆல்ரெடி பிரிஞ்சு இருக்கிற கணவன் மனைவிகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் அதுக்கு உங்களுடைய ஆரோஸ்கோப்பை கொண்டு பர்த் சார்ட்டை கொண்டு இங்க கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அதுக்கான பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கின்றது அதே போல திருமண யோகம் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா திருமண யோகத்தை பொறுத்தவரையில் இந்த மாதம் சிறப்பான மாதம் சித்திரை மாதத்தை பொறுத்தவரையிலும் திருமண யோகம் அதிகமாகவே அதாவது நீண்ட நாட்களாக தடைப்பட்ட திருமணங்கள் கூட மீண்டும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு திருமண யோகம் உண்டு என்பதை தெரிவித்துக் கொண்டு நாம இதுவரையிலும் நான் சொன்ன எல்லாமே பொதுவான பலன்கள் ஆகும் இது 100% உங்களுக்கு பொருந்த வேண்டும் என்று சொன்னால் நீங்க உங்களுடைய பர்சனல் ஆரோஸ்கோப் அல்லது உங்களுடைய பர்த் சார்ட்டை வச்சுதான் மேட்ச் பண்ணி பார்க்கணும் சப்போஸ் உங்களுக்கு பர்த் சார்ட்டோ இல்ல பிறப்பு ஜாதகம் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா கவலையே பட வேண்டிய அவசியம் இல்லை நிச்சயமா நம்மளுடைய சார்பாக வேதிக் லைஃப் ஆரோஸ்கோப் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்கு அதுக்கான லிங்கை நம்முடைய கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம் அதே போல நடுவுலேயே லிங்க் வரும் அந்த லிங்கை பயன்படுத்தி வேதிக் லைஃப் ஆரோஸ்கோப்ங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு உங்களுடைய பர்த் டீடைல்ஸையும் உங்களுடைய போன் நம்பரையும் பதிவு பண்ணுங்க சோ அதை எடுத்து நாங்க சார்ட் ப்ரிப்பேர் பண்ணி வேத முறைப்படி
திருக்கணித பிரகாரம் வேத முறைப்படி அந்த கையாலேயே அந்த ஜாதகத்தை எழுதி திருப்பி உங்களை கூப்பிட்டு அதுக்கான விளக்கங்களை கண்டிப்பாக தெளிவாக தெரிவிப்போம். ஸோ அக்யூரட்டான பலன்கள் வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய வேதிக் லைஃப் ஹாரோஸ்கோப் அந்த வெப்சைட்டை டவுன்லோட் பண்ணி உங்களுடைய டீட்டெயிலை பதிவு பண்ணுங்க.